அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இந்த காணொளியில் ஹீட் எனர்ஜினா என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், பிள்ளைகளுக்கு சொல்லித்தரதுக்கு முயற்சி பண்ண போகிறோம் பிள்ளைங்களா. அதாவது ஹீட்னா என்ன டிஃபைன் பண்ணுறதுக்கு உண்மையை சார் உங்களுக்கு சொல்லணும்னா, உலகம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. எப்படி வெப்பத்தை எப்படி டிஃபைன் பண்ணுறது, வெப்பம்னா என்ன? ஸோ இதுக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு என்ன என்ன மாதிரி அதனுடைய ஆராய்ச்சி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சே இது ஒரு பாடி, இது ஒரு பாடின்னு வச்சுக்கோங்க சரிங்களா. சே இது டெம்பரேச்சர் T1 இருக்குது, இது டெம்பரேச்சர் T2 இருக்குது. இப்போ ரெண்டையும் நீங்கள் பக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னா, சே இந்த T1 T2 விட அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இதுலேருந்து ஹீட் என்ன ஆகுது, இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, T1 டெம்பரேச்சர் குறையுது, T2 டெம்பரேச்சர் அதிகமாகுது. ரைட். அப்போ இதை வச்சு தான் ஹீட்னால் முதல்ல என்னன்னு டிஃபைன் பண்ணுறாங்க. ஏன்னா அதை டிஃபைன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. நம்ம இப்போயும் கூட ஹீட்னா என்னன்னு சொல்ல முடியும்னா, இட் இஸ் தி எனர்ஜி இன் டிரான்சிட். எனர்ஜி இன் டிரான்சிட், ரைட். அப்போது எங்கேயாவது ஒரு இடத்துல இவ்வளவு ஹீட் இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் சிரிங்க, ரைட். இவ்வளவு ஹீட் இருக்குன்னு நோ படி கண்டல். ஒரு ஒரு பாட்டில் ஒரு பீக்கரில் தண்ணி நீங்கள் வச்சுட்டு தண்ணியில் இவ்வளோ ஹீட் இருக்குதுன்னு சொன்னால், இட் இஸ் நான் சென்ஸ், அது முட்டாள்தனம். அப்படி ஹீட்டை நீங்கள் இவ்வளவு வெப்ப ஆற்றல் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இவ்வளவு வெப்ப ஆற்றல் இங்கே இருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, இவ்வளோ வெப்ப ஆற்றல் இங்கேருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. எனர்ஜி எது டிரான்ஸ்ஃபரில் இருக்கோ, எது மோஷனில் இருக்கோ, எது இயக்கத்தில் இருக்கோ, எது ஃப்ளோ ஆகிட்டே இருக்கோ, அதுக்கு பேர் தான் ஹீட், ரைட். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள் 11ஆம் கிளாஸ் புக்கில் ஒரு அருமையான எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. சே ஒரு ஒரு ஏரி இருக்குது, ஏரியில் நிறைய தண்ணி இருக்குது, ரைட். இது ஒரு அம்சம். அதே நேரத்தில் மழை பெய்யுது சரிங்களா. மழைனால இந்த குளம் நிமிருது. இந்த மழை பெய்கிறத ரெயினை நீங்கள் தண்ணின்னு சொல்லுவீங்களா? நோ. தண்ணி ஒரு குறிப்பிட்ட வடிவில் இயங்குச்சுன்னா அது பேர் மழை. அது மாதிரி ஹீட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் தி ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி, இட் இஸ் தி எனர்ஜி இன் ட்ரான்சிட் இப்படின்னு அர்த்தம் பிள்ளைகளா. அப்போ அதை வச்சு தான் நம்மளுக்கு என்ன வருதுன்னா, ஹீட்டிங் அப்படின்னா என்ன, கூலிங் அப்படின்னா என்ன, வெப்பமடைதல் அப்படின்னா என்ன, குளிர்வித்தல்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா, இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா இது ஹீட் ஆகுது. இதுக்கு பேர் தான் ஹீட்டிங். இந்த ஹீட்டிங் காரணமாக இதனோட டெம்பரேச்சர் என்ன ஆகுது, அதிகமாகுது. இது ஹீட்டை இழப்பதனால இதனுடைய டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகுது, ரைட். அப்போ வெப்பமடைதல் அப்படின்னா என்ன அர்த்தம், அது எனர்ஜியை பெற்று கொண்டு இருக்கின்றது. குளிர்வித்தல்லாம் என்ன அர்த்தம், அது எனர்ஜியை இழந்துக்கிட்டு இருக்கு. இந்த தருணத்தில் அப்போ என்ன நம்மளுக்கு தெரியணும்னா, இதை எப்படி டிஃபைன் பண்ணுறது, யூனிட் எப்படி பண்ணுறது, இவ்வளவு ஹீட்னு எப்படி சொல்கிறது, இதை பற்றி இப்போ ஏராளமான விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதை இந்த காணொலியுடைய அடுத்த கட்டத்தில் சார் என்ன செய்கிறேன் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஏன் அப்படி சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, சில முக்கியமான ஹீட்டுடைய பண்புகள் நம்ம தெரிஞ்சுக்கணும், ரைட். என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்மல் சுச்சுவேஷனில் ஹீட் ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ரைட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஹீட் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால அதனுடைய மாஸ் மாறாது. ஆனால் இங்கே நான் ஒரு விஷயம் பிள்ளைகளுக்கு சொல்லணும், குவாண்டம் மெக்கானிக்ஸுடைய கோட்பாடு படி மாஸும் மாறும். பட் இப்போ நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே போக வேண்டாம், ரைட். அப்போ இது அப்ராக்சிமேட். நீங்கள் 10th தானே படிக்கிறீங்க, 10th நம்ம மெஷர் பண்ணக்கூடிய அளவில் ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால என்ன நடக்கலை, மாஸ் மாறாது, ரைட். 3rd thing, இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் அப்போ எவ்வளவு ஹீட்டு இது இழந்துச்சோ அவ்வளவு ஹீட்டை இன்னொன்று பெற்றுவிடும். இங்கேயும் சார் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், திஸ் இஸ் அப்ராக்சிமேட். ரொம்ப எக்ஸாக்டாக போனால் என்ட்ராப்பின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அது இப்போ சார் உங்களுக்கு சொல்ல முடியாது, ஆனால் பேர் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ட்ராப்பி, என்ட்ராப்பினா டிஸ்ஆர்டர் ஆர்டர்லிஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ஒழுங்கற்ற தன்மைன்னு அது பேர். இதன் காரணமாக இதில் ஒரு எரர் இருக்கும், சின்ன எரர் இருக்கும். ஆனால் 10th வகுப்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை அப்படியே எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம், ஹீட் வந்து ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோயர் டெம்பரேச்சர் போகும், ரைட். மாஸ் மாறாது, ஹீட் கெயின் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஹீட் லாஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும், ரைட். இங்கே தமிழில் அதை கொடுத்துருக்கோம், தமிழில் பிள்ளைங்க என்ன செஞ்சுக்கோங்க,
நம்ம ஒரு தடவை வாசிச்சு காமிச்சிடலாம். வெப்பம் எப்போதும் வெப்பநிலை அதிகமாக பொருளிலிருந்து குறைவான பொருளுக்கு பரவும். ரெண்டு, வெப்பப்படுத்தும் பொழுதோ அல்லது குருவிக்கும் போதோ அதனுடைய நிறைகள் எந்த மாற்றமும் உண்டாகாது. மூணாவது, கொடுக்கப்பட்ட வெப்பமும் இழக்கப்பட்ட வெப்பமும் எப்போ எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த ஹீட் பரவுறதுக்கு பிள்ளைங்களா மூணு மெத்தடில் ஹீட் பரவுது. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஹீட் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது மூணு வழியில் பரவுது. ஒன்று கண்டக்ஷன் சொல்லுவாங்க. கண்டக்ஷன் என்ன கேட்டிங்கன்னா, சப்போஸ் ஒரு கரண்டியை நீங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டு நெருப்பில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரங்களுக்கு உங்கள் கை சுற்றும், ரைட். இந்த மாதிரி ஓகே, இந்த மாதிரி ஒரு ஒரு தோசை கரண்டின்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்கள் அடுப்பில் வச்சிங்கன்னா வச்சு இன்னொரு பகுதியை உங்களோட விரலால் நீங்கள் பிடிச்சிருந்தீங்கன்னா உங்கள் விரல் என்ன செஞ்சிடும், சுற்றும். இந்த இடத்துல ஹீட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பொருள் வழியாக வருது. இப்போ ஒரு மாலிக்குள் தன்னோடய ஹீட்டை அடுத்ததுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, அடுத்தது அடுத்ததுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, அடுத்தது அடுத்ததுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அப்போ எல்லாமே இருந்தால் எப்படி இருக்காங்க, ப்ராக்சிமிட்டியில் தான் ஹீட்டை மாலிக்குள்ளே அடுத்த மாலிக்குலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. இதுக்கு பேர் கண்டக்ஷன். கன்வெக்ஷன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நீர்லேயும் வாயுக்குள்ளேயும் நடக்கிறது, திரவத்துலேயும் வாயுக்குள்ளேயும் நடக்கிறது. அது எப்படி புரிஞ்சிக்கலாம் கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ஒரு இது என்ன வச்சுக்கலாம், சே ஒரு பானைன்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஒரு பீக்கர். இங்கே நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க, இதெல்லாம் வாட்டர் இருக்குது. அப்போ என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்குள் ஹீட் ஆயிரும். இங்கே நீங்கள் ஃப்ளேம் காரணமாக இது என்ன ஆயிரும், டெம்பரேச்சர் அதிகமாகிடும். டெம்பரேச்சர் கூடின உடனே இதனுடைய ப்ரெஷர் குறையும், சரிங்களா? ஸோ ப்ரெஷர் குறைஞ்சவொடனே என்ன செய்யும், இது மேலே போகும். ஹை ப்ரெஷர் தானே கீழே வரும், மேலே போகும்போது என்ன செய்யும் கேட்டிங்கன்னா சுற்றி உள்ள எல்லா மாலிக்குள்ளையும் ஹீட்டை கொடுத்து 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 திருப்பி கீழே வந்துடும். ஸோ இங்கே இப்போ என்ன நடக்கும்னா, திஸ் இஸ் கால்ட் அஸ் கன்வெக்ஷன். இப்படி ஒரு கன்வெக்ஷன் கரண்ட்டே க்ரியேட் ஆகும். நீங்கள் கூட பார்த்துருக்கீங்க, பபுள் முட்டை முட்டையாக வரும். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மாலிக்குள் தானே ஒரு இடத்துலருந்து போய் இன்னொரு இடத்துல எனர்ஜியை கொடுத்து, இன்னொரு எனர்ஜி கொடுத்து 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 இது நடந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் கன்வெக்ஷன், ரைட். ரேடியேஷன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி எந்த ஊடகமும் அதுக்கு தேவையில்லை. இப்போ சூரியன்லேருந்து நமக்கு வருது, ரைட். இந்த ரேடியேஷன் எப்படி வருது, கம்ப்ளீட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவாக வரும், கம்ப்ளீட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவாக, ரைட். இந்த ரேடியேஷனுக்கு என்ன வேண்டியதில்லை, எந்த ஊடகமும் வேண்டியதில்லை. இதை பற்றி நீங்கள் இது ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, அதனுடைய ரேடியேஷன் மெயினாக என்ன ஃப்ரீ வேவ் லென்த்தில் இருக்குது, ஃப்ரீக்வன்சியில் இருக்குங்கிறதெல்லாம் உயர்ந்த படிப்பு படிக்கும் பொழுது படிப்பீங்க. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, சூரியன்லேருந்து நமக்கு வரக்கூடிய ஹீட் எனர்ஜி ரேடியேஷன் காரணமாக தான் வருது. அங்கே கண்டக்ஷனும் கிடையாது, கன்வெக்ஷனும் கிடையாது. இப்போ மிக மிக முக்கியமான இடத்துக்கு வருவோம். இதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறது, வெப்பத்தை எப்படி அளக்கிறது, இதுக்கு சார் யாரை சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபென்டாஸ்டிக் சயின்டிஸ்ட்டு. அஃப்கோர்ஸ் சாரு நெட்டில் முழுசாக தேடி அவரோட ஃபோட்டோ கண்டுபிடிக்க முடியல. நிக்கோலஸ் கிளமண்ட் கேலரி, ரைட். ஒரு ஃப்ரெஞ்சு சயின்டிஸ்ட்டு தான் இந்த வழியை கண்டுபிடிக்கிறார். அவர் எப்படி சொல்கிறாருங்க, அவர் கேலரிங்கிற யூனிட்டை டிஃபைன் பண்ணுறாரு. கேலரி, ரைட். கேலரினா என்ன டிஃபைன் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிராம் தண்ணீரை எடுத்து ஒரு டிகிரி டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கோ அதுக்கு பேர் ஒன் கேலரி, ரைட். அப்போ ஒன் கிலோ கேலரி என்ன நடத்தும், ஒரு கிராமுக்கு போக ஒரு கிலோகிராம் தண்ணியை எடுத்து ஒரு டிகிரி டெம்பரேச்சரை அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு வெப்ப ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த வெப்ப ஆற்றலுடைய அளவு ஒரு கிலோ கேலரி, ரைட். இது ஆரம்ப காலத்தில் உள்ள டெஃபினேஷன். பின்னாடி இப்போ நம்ம கேலரியை பயன்படுத்துறதில்ல, இப்போ நம்ம எதை பயன்படுத்துகிறோம், ஜூல் ஜூல் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட், ஜூல், ரைட். ஜூல் இதை இன்னும் ஃபேண்டாஸ்டிக்காக டிஃபைன் பண்ணுறாரு. இவர் மெக்கானிக்கலாக டிஃபைன் பண்ணிடுறாரு, ரைட். அதுக்கான பரிசோதனைகள்லாம் பின்னாடி வாய்ப்பு இருக்கும்பொழுது நீங்கள் 11ஆம் கிளாஸ் அப்போ சார் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கோங்கன்னா, ஜூல்னு அவர் எப்படி டிஃபைன் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆற்றலை வச்சு இந்த ஆற்றல் எதுக்கு சமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நியூட்டன் ஃபோர்ஸ் மூலமாக ஒரு ஆப்ஜெக்டை ஒரு மீட்டர் டிஸ்பிளேஸ் பண்ண வைக்க முடிவதற்கு எவ்வளவு ஆற்றல் செலவாகப்பட்டிருக்குமோ, ஒரு நியூட்டன் ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை ஒரு மீட்டர் நீங்கள் டிஸ்பிளேஸ் பண்ண வச்சிங்கன்னா அந்த தருணத்தில் செலவான அளவு வந்து 1 நியூட்டன் மீட்டர், ரைட். இந்த 1 நியூட்டன் மீட்டர் தான் யாருக்கு சமம், ஒரு ஜூலுக்கு சமம். இதுக்கப்புறம் தான் யார் ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க, மெக்கானிக்கலும் ஹீட்டும் ஒன்று சேர்றாங்க, மிகப்பெரிய துறை அதுக்கப்புறம் டெவலப் ஆகுது. அதுக்கு பேர் என்னது,
தெர்மல் இன்ஜினியரிங் இல்லாட்டி தெர்மோடைனமிக்ஸ், ஐ கேன் சே தெர்மோடைனமிக்ஸ். இந்த தெர்மோடைனமிக்ஸ் தான் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, மெக்கானிக்கல் ஆஸ்பெக்டையும் ஹீட் ஆஸ்பெக்டையும் கனெக்ட் பண்ணி உலகத்தினுடைய மிக 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 முக்கியமான துறையாக வருது. ஏறத்தாழ 150 வருஷம் அந்த துறை உலகத்தை ஆட்சி பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீட் இன்ஜின்ஸ் உடைய ஆதிக்கம் அதுக்கப்புறம் தான் உருவாகுது. டர்பைன்லேருந்து ஹீட் இன்ஜின்ஸ்லேருந்து அவ்வளவுமே தெர்மோடைனமிக் மிஷின்ஸ் தான். அதுக்கப்புறம் 1900களில் தான் இந்த துறை என்ன யார் யா யார் இதை தாண்டி போகிறா, எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் இதை தாண்டுது, ஐசி இன்ஜின்ஸை தாண்டி வேறு கட்டத்தை நோக்கி போகுது. இதில் என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்கன்னு பிள்ளைங்களா, 1 கிலோ கலரினா எதுக்கு சமம் கேட்டிங்கன்னா 4184 ஜூலுக்கு சமம். ஸோ இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்வோம் பிள்ளைய மனசில் நீங்கள் பதிய வச்சுக்கோங்க. ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சாருக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.